கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 68:28 வசனம். இங்கே இந்த நாளிலே நமக்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் பார்க்கும்போது அங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது? உன் தேவன் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் தேவன், என் தேவன் அல்ல, அவர்களுடைய தேவன் அல்ல, உன் தேவன், உனக்குள் இருக்கும் தேவன், உன் மனதிற்குள் இருக்கும் தேவன், உன்னை வழிநடத்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உன்னுடைய ஆபத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் இத்தனை வருடங்களாக உன் தாயின் வயிற்றிலிருந்து நீ இந்த உலகத்திலே வந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன், உன் கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடி நேரமும் நடத்துகிற தேவன், அவர் உன் தேவன், உன் தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீ எப்போதெல்லாம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே நீ அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். அவருடைய பிள்ளையாக நீ மாறிவிட்டாய். அவருடைய பிள்ளையாகியே மாறினபடினாலே அவருடைய சுதந்திரனுமாக நீ இருக்கிறாய். ஆகவே உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். என்னத்தை கட்டளையிட்டாராம்? பலத்தை கட்டளையிட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீ எதிலே நீ பலவீனமாயிருக்கிறாய்? எதிலே நீ பலவீனமாயிருக்கிறாய்? எதிலே நீ பலம் இல்லாதவனாக, எதிலே நீ பலம் இல்லாதவளாக நீ இருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், இந்த நாளிலே உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் நீ பலவீனனாக இருக்கலாம், ஒருவேளை கொரோனா வந்திருக்கலாம், அல்லது வேற ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது வயதான நிலைமையிலே சரீர பலம் இல்லாதவனாக இல்லாதவளாக இருக்கலாம். ஆனாலும் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், உன்னை பார்த்து உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், உன் சரீரத்துக்கு பலத்தை கட்டளையிட்டார். நீ நடக்க முடியாத ஒரு மனிதனாக இருந்தால் நீ நடப்பாய், ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுப்பார். அதோடு மாத்திரமல்ல, உன் சரீரத்திற்கு பலன், அதோடு மாத்திரமல்ல உன் மனதிற்கு பலத்தை கொடுப்பார், உன் மனதிற்கு பலத்தை கொடுப்பார். எத்தனையோ மக்கள் சரீரத்தில் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் மனதிலே மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட அதை தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு சின்ன வேதனை வந்தால் கூட அதை தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிலைமை என்ன? இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? ஒரு சின்ன வேதனை வந்தால், ஒரு சின்ன கஷ்டம் வந்தால், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? உனக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லையா? தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் இல்லையா? ஆண்டவர் கூறுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விரோதமாய், அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவான். ஆம், வெள்ளம் போல உனக்கு துன்பங்கள் வரும்போது, வெள்ளம் போல பிரச்சனைகள் வரும்போது, வெள்ளம் போல துக்கங்கள் வரும்போது, வெள்ளம் போல வியாதிகள் அடுக்கடுக்காய் உனக்கு வரும்போது, வெள்ளம் போல உனக்கு கடன் பிரச்சனைகள் வரும்போது, வெள்ளம் போல உனக்கு எதிர்பாராத சலுதியான திகில்கள் வரும்போது,
வெள்ளம் போல உனக்கு வியாதிகள் மாத்திரமல்ல விரோதிகளின் சதி திட்டங்கள் வரும்போது அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் கொடியேற்றுவார் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரியே, உனக்கு வேதனையை தாங்கும்படியான, துன்பத்தை தாங்கும்படியான, பிரச்சனைகளை தாங்கும்படியான, வியாதிகளை தாங்கும்படியாக ஆண்டவர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்பதாக பார்க்கிறோம். இந்த நாளிலே உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன்னுடைய சரீரத்தில் பலவீனனாய் நீ இருக்கிறாயா? இந்த நாளிலே நீ பலமற்ற ஒரு சரீரமுடையவனாக நீ இருக்கிறாயா? உனக்கு உன்னுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் பலத்தை கட்டளையிட்டார். இந்த நாளிலே உன் மனதிற்கு பலத்தை கட்டளையிட்டார். துன்பத்தை தாங்கும்படியாக, வேதனையை தாங்கும்படியாக, விரோதிகளின் சதி திட்டங்களை தாங்கும்படியாக, உன்னுடைய மாமியார் கொடுக்கும் வேதனைகளை நீ தாங்கும்படியாக, அல்லது உன்னுடைய மருமகள் உனக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை தாங்கும்படியாக, உன் மனதை தேற்றும்படியாக, உன் மனதிற்கு ஆண்டவர் இந்த நாளிலே பலத்தை கட்டளையிட்டார் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு பண கஷ்டமா, கடன் தொல்லையா, வியாபாரத்திலே நஷ்டமா, வரவேண்டிய பணம் வரவில்லையா, உன்னுடைய இருந்த சொத்து சுகமெல்லாம் போய்விட்டதா, பணம் பலம் இல்லாமல் நீ இருக்கிறாயா? பண பலம் இல்லாமல் நீ இருக்கிறாயா? பண பலம் உன்னிடத்தில் இல்லையா? பிரியமான என் சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே கூட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏற்ற வேளையிலே உனக்கு வரும். அதனோட கூட உனக்கு ஐஸ்வர்யம் வரும். அதனோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். என் பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, உனக்கு பண பலம் இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பண பலத்தை கட்டளையிடுவார். உனக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஏற்ற இடத்துல ஏற்றவரை கொண்டு ஏற்ற சமயத்தில் உனக்கு ஏற்ற விதமாய் உனக்கு பண பலத்தை கட்டளையிடுவார். அந்த பண ஆசீர்வாதத்தோடு கூட, அந்த ஐஸ்வர்யத்தில் கூட ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனையோ பேர் பணத்தை அநியாயமாக சம்பாதிக்கிறார்கள். அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த பணமானது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. அவர்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் தொல்லையையும் மகா பெரிய பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தினாலே பணத்தினாலே நமக்கு ஆசீர்வாதம் தான் உண்டாகும். அதனோட கூட ஆண்டவர் வேதனையை நமக்கு கூட்டி கொடுக்க மாட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே சரீரத்திலே உனக்கு பலனில்லையா? ஆண்டவர் இந்த நாளில் பலத்தை கட்டளையிட்டார். உன்னுடைய மனதிலே பலனில்லையா? துன்பத்தை தாங்க முடியாத வாழ்க்கையின் துன்பத்தை, குடும்பத்தின் வேதனையை, குடும்பத்தின் பாரத்தை தாங்கும்படியாக உனக்கு பலம் இல்லாமல் இருக்கிறாய? மனதிலே பலத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கட்டளையிட்டார். உனக்கு பண கஷ்டமா, கொடிய கஷ்டமா, ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு கட்டளையிட்டார். வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லையா? கடனை கொடுக்க பணம் இல்லையா? பணம் இல்லையா? கடன்காரனுக்கு வட்டி கொடுக்க பணம் இல்லையா? அல்லது குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? அல்லது உன் வியாதிக்காக டாக்டருக்கு கொடுக்க பணம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், அவருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு பண பலத்தை கட்டளையிட்டார். பண பலத்தை கட்டளையிட்டார் பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே. அதோடு மாத்திரமல்ல, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இந்த மூன்று பலம் மாத்திரமல்ல, இன்னொரு பலத்தையும் நான் இந்த நாளில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். இப்போது இருக்கிறது போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதாக சொல்கிறார் பிரியமான என் சகோதரனை சகோதரியே. நான் ஒரு இடத்துல ஊழியத்திற்கு சென்றிருக்கும்போது
அங்கே ஜெபம் செய்வதற்காக ஒரு பெற்றோர் வந்திருந்தார்கள். அவருடைய மகளை அழைத்து வந்திருந்தார்கள். அவர்களுடைய மகள் திருமணமாகி பிரசவத்திற்காக எதிர்நோக்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 9 மாத கர்ப்பிணியாக அந்த மகளை அவர்கள் அழைத்து வந்தார்கள் ஜெபம் செய்வதற்காக. அப்போது அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு காரியம் என்ன, ஐயா என் மகள் நல்ல திலகாத்திரமாகத்தான் இருக்கிறாள், ஆனால் உள்ளத்திலே பயங்கரமான பயமாக இருக்கிறது அவளுக்கு. அதோடு மாத்திரமல்ல, இந்த முதல் பிரசவத்திலே எங்கே நான் செத்து விடுவேனோ என்று மிகவும் பயந்து அலறி துடிக்கிறாள். இரவெல்லாம் தூங்குவதில்லை. நான் எப்படி என்னுடைய பிரசவத்தை நான் எதிர்நோக்குவேன், இது முதல் பிரசவமாக இருக்கிறதே, நான் மறுத்து போய்விட்டேன், நான் என்ன செய்வேன், அல்லது நான் மறுத்து போய் விடுவேனோ, அல்லது கொடிய பிரசவ வேதனையால் நான் கஷ்டப்படுவேனோ என்று மிகவும் வேதனையிலே அவள் இருக்கிறாள். அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஐயா என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், இந்த வசனத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை என்று சொல்லும்போது அது யாருடைய கிருபை? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய கிருபை. இந்த வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கின ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபை உனக்கு போதும். என் கிருபை உன்னோடத்தில் இருக்கிறது, அந்த கிருபை உனக்கு போதும். என் சகோதரியே, சகோதரியே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் கூறு, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய அந்த பலவீனத்தில், சரீர பலவீனத்தில் அல்லது மனதில் உள்ள பலவீனத்தில் என்னுடைய பலன், அவர் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கூறுகிறார், என்னுடைய சர்வ வல்லமையுள்ள பலன் உன்னிடத்தில் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். சாதாரணமாக விளங்காதான், பெர்ஃபெக்ட்லி, பரிபூர்ணமாய், பூர்ணமாய் விளங்கும். என்னுடைய பலன் உன்மேல் வரும், உனக்கு எல்லா விதமான சரீர பலம் கிடைக்கும் என்பதாக நான் எடுத்துரைத்து ஜெபம் செய்தேன். அவர் மிகுந்த சந்தோஷமாய் புறப்பட்டு போய் அழகான குழந்தையை சுகபத்திரமாக பெற்றெடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். பிரியமா, என் சகோதரனை, சகோதரி, இந்த நாளிலே நீ எதிலே நீ பலவீனனாக இருக்கிறாய்? எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரி, இந்த நாளில் நீ உனக்கு எந்த இதில் பலவீனம், சரீரத்தில் பலவீனமா, துன்பத்தை தாங்க முடியாதபடிக்கு உள்ளத்தில் பலவீனமா, பலம் இல்லையா, பணம் இல்லாமல் குடிய கஷ்டப்படுகிறாயா, பண பலம் இல்லையா, பிரசவத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உனக்கு சரீரத்தில் பலன் இல்லையா பிரசவத்தை சந்திக்க? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன், மனிதர்களாகிய நம் அனைவரையும் உருவாக்கின கர்த்தன் இந்த நாளிலே உன்னை பார்த்து என்ன கூறுகிறார், உன்னுடைய தேவன் நான், உன் தேவனாகிய நான் உனக்கு பலத்தை கட்டளையிட்டேன், உனக்கு பலத்தை கட்டளையிட்டேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாயிரு, தைரியமாய் முன்னேற்றல், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் குணலானவர்களை செவையாக்குவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆம், இந்த நாளிலே, நாளைய தினத்தில் ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், அவர் உனக்கு முன்னே போய் குணலானவர்களை செவையாக்குவார், உனக்கு வெற்றியை தருவார், உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், மென்மேலும் உனக்கு பலத்தை கொடுப்பார். நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். என் சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை இந்த நாளிலே நீ விசுவாசிப்பேயாக, ஆண்டவருடைய மகிமையை நீ காண்பாய், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய், ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துவாய். ஆகவே உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இந்த நாளிலே இருக்கிறது? நீ முழுமையாக உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு நீ அன்பு கூறுகிறாயா? அவரை முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறாயா? இந்த நாளிலே முழு மனதோடு அவரோடு விசுவாசித்து உன் பாரத்தை அவர் மேல் வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு சரீர பலத்தையும் மனம் திடன் பலத்தையும் பண பலத்தையும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சரீர அசுர சரீர பலத்தையும் இந்த நாளிலே உனக்கு கட்டளையிட்டு விட்டார். கட்டளையிட்டு விட்டார். கட்டளையிடுவார் என்பதில் கட்டளையிட்டு விட்டார். நீ தைரியமாக முன்னேறிச்சல், தைரியமாக ஆண்டவர் மேலே விசுவாசித்து முன்னேறிச்சல். கர்த்தர் தான் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோமாக. எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே, எங்களுடைய பரலோக தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரம தகப்பனே, இந்த நாளிலே ராஜாவே, நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீர பலவீனத்தில், மனதின் பலவீனத்தில், பணத்தின் பலவீனத்தில், பெண்களின் பிரசவ பலவீனத்தில் ஆண்டவரே நீர் கூட இருந்து, இதோ நான் உனக்கு பலத்தை கட்டளையிட்டேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறீரே. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே, இந்த செய்தியை கேட்ட, உம்முடைய செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சரீர பலனை தாரும் ஆண்டவரே. மன திறனையும் பலனையும் தாரும். பண பலனை தாரும். பிரசவத்தை சந்திக்கக்கூடிய பலனை தாரும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். நீரே அவர்களுடைய தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்புறமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.